சென்னை அசோக் நகரில் கட்டுப்பாட்டை இழந்த போலீஸ் கார் மோதி சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரும் 10 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அசோக் நகர் 10வது அவனி வழியாக சற்று நேரத்துக்கு முன்பாக சாலையில் சென்று கொண்டிருந்த போலீஸ் வாகனம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியை நோக்கி சென்றது. குறிப்பாக அந்த குடியிருப்பு பகுதி கீழே இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள்ல அதிவேகமாக மோதி அது வந்து சேதங்களை ஏற்படுத்தியது. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று காரின் முன்பகுதி சக்கரத்தில் மாட்டிக்கொண்டதால ஒரு கடையின் முன்பாக அந்த காரானது நின்றது. உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் தாறுமாறாக காரை ஓட்டிய இரு காவலர்களையும் தாக்கி குமரநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். பின்னர் போலீசார் இரு காவலர்கள் விசாரித்த போது ஸ்ரீதர் என்பதும் மற்றொரு நபர் மருண்மணி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் அட்மின் ஏடிஜிபி பாலநாகதேவி வீட்டில் ஆதரியாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. ஏடிஜிபி பாலநாகதேவி வெளியில் இருப்பதனால இந்த இரு காவலர்களும் கோயம்பேடு சென்று விட்டு கமாண்டோ அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்கள் இந்த இரு காவலர்களும் குடிபோதையில் இருப்பதாகவும் குடிபோதையில் போலீசை வாகனத்தை ஓட்டியதால இந்த விபத்து ஏற்படுத்தியதாக தெரிவிக்கின்ற நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருவரையும் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டினார் என பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தரப்புல பள்ளி சிறுவன் ஒருவர் நடுவில் வந்ததால அவர் மீது இடிக்காமல் இருக்க காரை வலதுபுறமாக திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்புக்குள் பகுதிக்குள் நுழைந்ததாக காவலர் இருவரும் தெரிவித்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுபோதை பரிசோதனையிலே மது அருந்தி இருந்தார்களா என்று தெரிய வரும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நல்வாய்ப்பாக யாருக்கும் இந்த விபத்துல காயங்கள் ஏற்படவில்லை. ஒரு காரும் 10 இருசக்கர வாகனங்கள் ஒரு சைக்கிள் ஒன்றும் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால இந்த நேரத்துல சற்று நேரத்துல பரபரப்பா ஒரு சூழல் இந்த பகுதியில் காணப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.